சிலர் வந்து பேசுவாங்க, நம்ம தமிழர் மதம் வேற, இந்து மதம் என்று சொல்வது ஆரிய மதம், அங்கிருந்து வந்தது, இதை போய் தமிழருவி மணியன் போய் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன கேட்குறேன், தேவனைய பாவாணரை விட மிகச்சிறந்த தமிழ் அறிஞர், அதற்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்தவர் பெரிதாக 10 பேர் இருப்பார் என்று கூட என்னால் சொல்ல முடியாது. நம்ம காலத்தில் நான் நேரடியாக பார்த்த காலத்தில் அகர முதலையை கொடுப்பதற்காக அவர் வாழ்வை அர்ப்பணித்து, ஒவ்வொரு சொல்லுடைய வேர் சொல்லை கண்டுபிடிப்பதற்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து மிகப்பெரிய தமிழ் அறிஞர், தமிழ் முனிவர். அவர் சொல்கிறார், உலகத்திலேயே முதன் முதலில் பிறந்தது தமிழன்தான், தமிழன்தான் முதல்ல பிறந்தான், தமிழ் மொழி தான் உலகத்திலே முதல்ல பிறந்தது. அது இன்றைக்கு குமரி கண்டமாக பேசப்படும் லெமூரியா கண்டத்தில் தான் முதல் முதலில் இனமே பிறந்தது, மனித இனமே, அந்த மனித இனம் தமிழ் இனம், அவன் பேசிய மொழி தமிழ் மொழி. இங்கிருந்து தான் இவர்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று பரவினார்கள். அப்படி பரவிய இடத்தில் வெவ்வேறு மொழிகள் வந்திருந்தாலும் இவை அனைத்துக்கும் தாய்மொழி எது? தமிழ். அப்படி என்றால் நான் சொல்கிறேன், என்னிடமிருந்து சென்றவர்கள் இவர்கள் என்றால் என் உறவுதானே.